நான் என்ன சொல்கிறேன்றதே புரிஞ்சிக்காமையே மீடியாவில் நீங்கள் வந்து தமிழில் தான் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அப்பயுமே வந்து நாங்கள் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து தான் நீங்கள் எல்லோரும் பதிய வைக்கிறீங்க. மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக நீங்கள் நியூஸில் போடுங்கன்னு நான் கேட்டுக்கேன். அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை அழைத்தோம். அழைச்சி நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் இன்றைக்கி கேட்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஆலோசனை கூட்டம்தான், மீண்டும் ஆலோசனை கூட்டம் அப்பொழுது எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் சொல்லுவோம். நான் தெளிவாக சொல்கிறேன், இது ஒன்லி டிஸ்கஷன் தான், டிசிஷன் கிடையாதுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அப்போ மாவட்ட செயலாளர் கருத்து என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நம்ம வந்து 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டிடலாம் என்றது நம் மாவட்ட செயலாளர்கள் கருத்தாக இருந்தது. இன்னொரு கருத்தாக இருக்கின்றது பார்லிமெண்ட்டுக்கு 4 வழி தான், ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி, ஒன்று பாஜக கூட்டணி, இல்லை தனிச்சு கலங்கானோம், இது 4 தான். அப்போ தனித்துன்றது பெரும்பான்மையானவர்கள் சொன்னாங்க, வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும் அதிமுக கூட்டணி என்று சிலரும் பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது, நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட மரியாதையோடு நமக்கு வந்து வழி நடத்துகிறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் என்ன சொல்கிறீங்க, பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் வந்து 14+1 கொடுத்தாதான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஆலோசனை கூட்டம் தான், ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம். அதனால் இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு. இப்பயும் நான் பார்க்குறேன், அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போகுது, இங்கே பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது. இது தேர்தல் அரசியல், இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம். அதனால் இன்றைக்கி யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள், ஒன்று அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இப்போ நாங்கள் தலைமை ஏற்றிருந்தால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால் கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்பொழுது தான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம். தேமுதிகவுக்கு எந்த கட்சியிலிருந்து அழைப்பு வந்திருக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் நாங்கள் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலன்றதையும் நான் தெளிவாக நீ சொல்கிறேன். இல்லை நான் அதை தான் சொல்கிறேன், இருக்கிறதே 3 தான், என்ன 100 கட்சியாக இருக்குது இங்கே கூட்டணி, இருக்கிறது 3 தான், அதிமுக, திமுக, பிஜேபி, இல்லை தனிச்சு இந்த 4 தான். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து இன்றைக்கி எங்களோட நட்புறவோடு தான் இருக்காங்க, எல்லாரும் நட்புறவோடு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்கிறேன். அதனால் கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி அதிமுக கூட்டணியோ, திமுக கூட்டணியோ, பிஜேபி கூட்டணியோ, கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதுக்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். எதுங்க, அதான் இன்னைக்கு மீட்டிங் இருக்குங்க, யார் யார் அந்த குழுவில் அமைய இருக்க போட போகிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் டிசிஷன் எடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் நாங்கள் அறிவிப்போம். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் ஆலோசனை கூட்டம் தான், நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னுடைய இறுதி டிசிஷன் என்னன்றது அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் எங்களுடன் நான் வந்து பேசும்போது, எங்கள் குழுவும் அவங்களோட போய் பேசும்போது தான்
அந்த இறுதி நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு ஓப்பனாக எங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஷனை தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். அவர்களுடைய கருத்து என்னவோ அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். எனவே இறுதி நிலைப்பாடை உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் அறிவிப்போம். எந்த கூட்டணிக்கு சென்றாலும் அந்த ராஜ்யசபாங்கிற நிபந்தனை வைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு நீங்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனைத்து கட்சியிலுமே வந்து ராஜ்யசபா இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அப்போது தேமுதிக வந்து கேட்கறதுல என்ன தவறுன்றத என்னுடைய கேள்வி. இன்றைக்கி எந்த கட்சியில் ராஜ்யசபா இல்லை, எந்த கட்சியில் எம்பி இல்லை, ஏன் தேமுதிக அப்படி மட்டும் கேள்வி கேட்கிறீங்க? ராஜ்யசபா என்பதும் அரசியலில் ஒரு பிரிவு தான். அதனால் அதை கேட்கின்ற எல்லா உரிமையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கிறது. எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் ராஜ்யசபாவோடு எம்பி சீட்டுன்னு பேசுகிறாங்களோ அந்த உரிமை தேமுதிகவுக்கும் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம்.